ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கனி சிறகுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குட்டீஸ் பிளாக் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்துக்கு தான் வந்து சம்ருத்துக்கு எக்ஸாம் முடிஞ்சது. சம்மிமாக்கு டூ டேஸ் பிஃபோரே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நானும் இப்போ சம்மியும் சம்ருத்தை கூப்பிட்றதுக்காக போறோம். இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றனால பசங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம், பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஐஸ்கிரீம் ஷாப்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். பசங்களுக்கு வந்து ஒரு 10:30 போல எக்ஸாம் முடிஞ்சு பக்கத்துலேயே நிறைய பார்க் எல்லாம் இருக்கு. சரி, அங்கே போயிட்டு இந்த வெயில் வேற ரொம்ப இருந்தது. சரி, குழு குழுன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தோம். பசங்க எல்லாரையும் வந்து இன்னொரு பேரண்ட் வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 3 பேர் வந்து சரி ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கோம். இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து புதுசாக இருக்கு இந்த கடை. இங்கே எல்லாமே வந்து இங்கே செக்கு என்ன செக்கில் ஆட்டி கொடுக்குறாங்க. இங்கே மிஷின் வச்சுருக்காங்க பாருங்க. தேங்காய், கடலை இது எல்லாமே நம்ம கொண்டு வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஆட்டி தர்றாங்க. அது போக எண்ணெயும் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொரு நாள் வந்து டீட்டெயில்டாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. திணை, கேழ்வரகு, பார்லி, இந்த மாதிரி என்னென்ன சிறுதானியங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. அதோட பவுடருமே இங்கே வந்து கிடைக்குது. அதே மாதிரி புட்டு மாவு, இப்போ திணையில் புட்டு மாவு, அந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயன் சால்ட்டு, அப்புறம் ஹிமாலயன் ராக் சால்ட்டு, அப்புறம் பேபி சால்ட்டு, அப்புறமா வந்து வெள்ளத்தில் வந்து நாட்டு சக்கரை, அப்புறம் கருப்பட்டி, இது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாருமே ஆப்போசிட்ல இந்த அம்மா பேஸ்டிஸ் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 6 பேரண்டோட கிட்ஸ், எல்லாருமே 2 கிட்ஸாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே நிற்க வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். 2 பேர் வந்து பைக்கில் முன்னாடியே போயிட்டாங்க அந்த பார்க்கு கிட்ட, ஏன்னா அவங்க குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அவங்க நிற்க வச்சுட்டு இங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே செம்ம ஆட்டோ இங்கே உள்ள யார் கொட்டிடுறதோ யார் கொட்டிடுறதோ ஓகே. நாங்கள் அங்கே ஐஸ்கிரீம் வாங்குற வர இவங்க நின்று இந்த பேக்கரி கிட்ட ஒரே ஆட்டம், ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேக்கரி கடைக்காரரே பார்த்து அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கன்னு கேட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் இருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒரே குஷி பசங்களுக்கு. அவருக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுத்தாலும் அவர் இல்லை இல்லை நான் என்னோடய இஷ்டத்தினால தான் நான் கொடுத்தேன், அதனால காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஃபுல் குஷி ஆயிடுச்சு பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்திலே பார்க் இருக்கு, சரி நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். போற வழியில ஃபுல்லா ஒரே ஆட்டம், முன்ன பின்ன போயிட்டே இருக்காங்க. நாங்க நின்னு போங்கன்னு சொன்னாலும் கேட்கல. பாய்ஸ் கேங் தனியா, கேர்ள்ஸ் கேங் தனியா, அப்படி பிரிஞ்சுட்டாங்க. பார்க் ஓபன் இல்லவா? ஸ்ட்ரீட் ஃபுட் மாத்தாரல்ல அல்ல ஆ கடேனா ஸ்ட்ரீட் ஃபுட் பா காடி தகுந்தா லாஸ்ட் டே அல்வா, நெக்ஸ்ட் டே இன்னும் 2 மந்த்ஸ் இருக்கே. நன்றி.
எக்ஸாம் இவத்து நாளையும் தான் ரஜா, அதுக்கே மக்கள் எல்லாம் சரி இவத்து ஒண்டினா பக்கத்துல இங்க ஒரு பார்க் இருந்தது. சரி அங்க போலான்னு போனோம். ஆனா அங்க வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பெரியவங்க வந்து அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க வெயிலுக்காக. அங்க புங்க மரம் நிறைய இருக்குமா, அங்க சுத்தி அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்து பக்கத்துல இன்னொரு பார்க் இருக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பார்க் சொல்லி அங்க அனுப்பி வச்சாங்க. சோ அங்க நடந்து போறோம் போறோம் அந்த பார்க் போயிட்டே இருந்துச்சு. அப்ப ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்து பசங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேரா கூட்டிட்டு போயிட்டு அங்க பார்க்ல விட்டுட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. பாய்ஸ் மாத்திரம் மார்ச் ஃபர்ஸ்ட் வச்சு நாங்க நடந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல ஃபுல்லா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களை அந்த ரோட்ல நாங்க கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ள பட்டப்பாடு பெரும் வாடா ஆயிடுச்சு. அவ்வளோ நாங்க இங்க வரோம்னா அவங்க எங்களுக்கு முன்னாடியே அங்க போயிடுறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நாங்க அஞ்சு பேரும் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கே. சமீமாவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டூ டேஸ் முன்னாடி தான் வந்து அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னு. இந்த தடவை வந்து யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கான்வெகேஷன் வைப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிட்ஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரியான அந்த டான்ஸ் நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து ஃபுல் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். எல்லா கிட்ஸும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதால மோஸ்ட்லி பசங்களை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சமியம் வந்து பேக் ரோவில் வந்து ரைட் சைடு செகண்டாக இருக்கும். சமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தனுஸ்ரீ இப்போ வீடியோலலாம் வருவாள், அவள் வந்து பேக் ரோவில் லெஃப்டில் ஃபஸ்ட்டு இருப்பா. இப்போ வந்து எல்லாருமே பார்க்குக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்ததுலேருந்து சரியான ஆட்டம். சம்ருத் சம்யும் இந்த பசங்க எல்லாருமே வந்து சம்ருத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரீகேஜியிலேருந்து அவன் வந்து ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட இவன் வந்து இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு கன்னடா அவ்வளோவா தெரியாது, அதனால நான் ரொம்பலாம் மிங்கிள் ஆனதில்லை. மோஸ்ட்லி நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் நான் இவங்க கூடலாம் கொஞ்சம் பேசுகிறதுக்கே ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கன்னடா தெரியாது, பேசினாலும் புரியாது. அதனால ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவோம், ஆனால் பேசிக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கன்னடா பேசுவேன், ஆனால் கன்னடா நல்லா புரியும், ஓரளவுக்கு பேசுவேன். ஸோ அதெல்லாமே வந்து இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பேசி தான் வந்து நான் கன்னடாவே நல்லா வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம்.
கொஞ்ச நேரம் வெயில வந்து நல்லா விளையாண்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி வாங்கிட்டு போன ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட் ஆயிருமே அப்படின்ட்டு, சரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாங்க அப்படிங்கவும் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஐஸ்கிரீம் போனதுலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் சரி கொஞ்ச நேரம் வெயில விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் விளையாண்டும் பாதி மண்ணில் போட்டும் தரையில் போட்டும் இப்படியெல்லாம் ஆச்சு. அதோட தான் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ಹುಷಾರಾಗಿ ಆಡ್ಬೇಕು. ಏನ್ ಮಾಡ್ತೀಯ ಮ್ಯಾನ್? ಹುಷಾರೆ ಹುಷಾರ ಪಿಡ್ಚಿತು. ಓ ಸಾಕು ಸಾಕು, ತುಂಬ ಸ್ಪೀಡ್ ಬೇಡ. ಯಾಕೆ ಅಷ್ಟು ಸ್ಪೀಡು? ಏನು ನೀರ್ ಬೇಕಾ? ಯಾರ್ದು ವಾಟರ್ ಬರ್ಲ? ಏ ಸಮರೆ ಆಪೋಸಿಟ್ ಲೇ ಬರ. ಏ ಕುಶಾಲ್ ಯಾಕೆ ಬೇರೆ ಇದು ನೀನ ಅಲ್ಲೇ ಇದು ಮಾಡು, ಜಂಪ್ ಜಂಪ್ ಮಾಡು ಚೇತು. ಅದು ಇದು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಜಂಪ್ ಮಾಡ್ಬೇಕು. ಸಮರ ಅಪ್ಪಡಿ ಇಲ್ಲ. ಏ ಅಳ್ತಾವನಡ ಅವನು.
பசங்க வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு நாங்க வந்து கொஞ்ச நேரம் எங்கேயாவது விளையாடணும், எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உடனே கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே அந்த மாதிரிதான் பிளான் வச்சிருந்தோம். மத்தியானம் வர எங்கேயாவது இருந்துட்டு சாப்பிட்டுட்டுலாம் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சிருந்தோம். ஆனா அன்னைக்கு வந்து எல்லாருமே ஊருக்கு போக வேண்டியதா இருந்தது. ஸோ எல்லா ஊர்லயுமே திருவிழா அவங்க பக்கமும். ஸோ அதனால எல்லாருமே மத்தியானமே வந்து கிளம்பிட்டோம். இதுல வந்து சம்ருதோட ஃப்ரெண்டு சம்யுவோட ஃப்ரெண்டு அந்த ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி. ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ அவங்க வீடு ஓன் ஹவுஸ் கட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதனால அவங்க இந்த வருஷம் வந்து டிசி வாங்குறாங்க ஸ்கூல்ல இருந்து. ஸோ அதனால ரொம்ப ஃபீலிங் சம்ருத்தும் சரி சம்யுவும் சரி ரெண்டு பேருமே சம்ருத்தோட கிளாஸ் சம்யுவோட கிளாஸ் ரெண்டு பேருமே. ஸோ அதனால நாங்க எங்கேயாவது ஊருக்கு போனாலும் இல்லைன்னா அவங்க எங்கேயாவது ஊருக்கு போனாலும் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் தான் எதுவா இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்குவோம் ரொம்ப. ஸோ போட்டோஸ் எடுத்து அனுப்புறது கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அது எல்லாமே. ஸோ அதனால ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தாங்க பசங்களுமே நாங்களுமே பேரண்ட்டுமே ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தோம். ஸோ இந்த தடவை ஊருக்கு போற அவங்க வேற ஸ்கூல் போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் எண்ட்ல வந்து எல்லாரும் அழுதுட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தோம் பசங்களுமே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி அந்த ரெண்டு பசங்க இல்லாம ஏன் பசங்க எப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒரே கிளாஸ்ல. போட்டோவா வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுங்கடா நீ போய் உட்காரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணு யார் யார் என்ன மெதுவா சொல்லுடா ஏனோ ஏன் எழு ಈ ವಿಡಿಯೋ ಸ್ಕೂಲ್ ಎಚ್ಎಂ ತೋರಿಸ್ತೀನಿ ಪ್ಯಾರೆಂಟ್ಸ್ ನೋಡಿ ಅವ್ರ ಮೊಬೈಲ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾರು ಆಟ ಆಡ್ತಾ ಅವ್ರ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಅಂದ್ರೆ நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ப்ரீகேஜில இருந்தே தெரியும். ஸோ பசங்க எல்லாரும் ஒரேவங்க தான். ஒரு ரெண்டு பேர் வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது சொன்னாங்க நீ விளாக் போட்டின்னா தமிழில் பேசாத கன்னடாவில் பேசு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது. ஒருத்தவங்க வந்து தெலுங்கு ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் பேசுவாங்க, மித்தவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது. அதனால அவங்க சொன்னாங்க நீ விளாக் போடும்போது கன்னடாலையும் பேசு அப்போ தான் வந்து எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தி தான் வந்து இதில் தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்படி கன்னடா தெரியாதோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து தமிழ் வந்து சுத்தமாகவே தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் ஒன்று சொல்லுவேன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த எல்லாமே மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க அவங்க எங்களுக்கு முன்னாடியே. ஒருத்தர் வந்து பைக்கில் போய் விட்டுட்டு வரேன்னு கிளம்பிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நாங்களுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒருத்தராக.
ஸோ இதில் நான் வந்து என்னோட கன்னடா ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க கன்னடாவில் பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கன்னடாவில் வந்து அவங்களுக்கு பேசிக்கிறேன். ஹாய் தாக்ஷி, ராஜி, ரமணி, மமதா, அனிதா, ஸ்வேதாக்கா, மற்ற யாராவது விட்டேனா, ஏனோ, நமக்கெல்லாம் தும்ப தும்ப தேங்க்யூ. தும்ப குஷியாயித்து ஈடே, மக்களும் அஷ்டே, நாவும் அஷ்டே, தும்ப ஜாலியாக இத்து இதே ஈடே. 2 மந்த் ஹாலிடேஸ் இதே, நீவு நிம் ஊருக்கே ஓக்தீரா, நாவும் அஷ்டே நம்ம ஊருக்கே. ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் மாடி மக்களே உஷாராக நோட்கொள்ளி. மற்ற தாக்ஷி மாத்திர ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ ಬೇರೆ ಪ್ಲೇಸ್ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾಳೆ. ಸೊ ದಾಕ್ಷಾಯಿಣಿ ಏನು ನೀನು ಬೇಜಾರು ಮಾಡಬೇಡಿ, ನಾವೆಲ್ಲ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ನೀನು ಏನು ಬೇಜಾರು ಮಾಡಬೇಡಿ, ಮಕ್ಕಳೇ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಸಮಟೈಮ್ಸ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಸಿಟಿ ಸೈಡ್ ಬಂದು ಅಂದರೆ ನಮ್ಮ ಮನೆಗೆಲ್ಲ ಬಾ, ನಾವು ಬರ್ತೀವಿ, ಮಕ್ಕಳೇ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್, ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿತ್ತು ಅದಕ್ಕೆ. ಮತ್ತೆ ಏನು ಹೇಳೋದು, ಮತ್ತೆ ಈ ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆಲ್ಲ ತೋರಿಸಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳಿ. ನೀವು ಆಲ್ರೆಡಿ ಹೇಳ್ತೀರಲ್ವಾ ವಿಡಿಯೋ ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡಲ್ಲಿ ಮಾತಾಡಂದ್ಬಿಟ್ಟು, ಅದಕ್ಕೆ ನಾನು ಕನ್ನಡಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿರೋದು ಏನಾದರೂ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಹೇಳಿ, ನಾನು ಏನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ರಿಲೇಟಿವ್ಸ್ಗೆಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎವ್ರಿವನ್. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ரிலையன்ஸ் இருந்தது, அங்கே போயிட்டு ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா சரியான வெயில், பசங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருந்துச்சு, நாங்கள் தண்ணி வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம், விளாடுறது தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குதுன்னு தண்ணி கொஞ்ச நேரத்தில் காலியாயிரும். அப்புறம் இவங்க வந்ததும் போயிட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணிட்டு பசங்க எல்லாருக்கும் கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்றது போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு செஞ்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பசங்களுக்கு எல்லாமே வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிரிஞ்சு வரும்போது சம்ருத் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவங்க அம்மா வந்து அழுதுட்டாங்க, அவங்க நான் சொன்னேன் இல்லையா வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க அழுதுட்டாங்க. எனக்கு யாராவது அழுதாலே ஏன் கண்ணில் தண்ணீர் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ எனக்கும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி, காண்டாக்ட்லேயே இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாகும் முடியுது. பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சம்ருத் சாமியெலாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களும் திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்மளும் ஊருக்கெல்லாம் போகிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அந்த விலாக் நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதோட நம்ம விலாகும் முடியுது. நம்ம விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.